உலகில் காணப்படும் தேர்களில் ஆழி என அடைமொழியால் அழைக்கப்படும் திருவாரூர் ஆழி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அத்திருவாரூர் தேரின் சிறப்புகள் குறித்து தற்போது காண்போம். உலகில் காணப்படும் தேர்களில் ஆழி என அடைமொழியோடு அழைக்கப்படும் ஒரே தேரான திருவாரூர் ஆழித்தேரில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி அஜபா நடனத்துடன் எழுந்தருள காலை 7:30 மணிக்கு வடம் பிடிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆருரா தியாகேசா என பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்து வருகின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் கோவில்களின் கோவில் என அழைக்கப்படும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயம் தொன்மை சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். கோவில் குளம் என இவ்வாலயத்தின் தொன்மையை வெளிக்கொணர்ந்தாலும் உலக அளவில் திருவாரூருக்கு பெருமை சேர்ப்பது இவ்வாலயத்திற்கு உரித்தான ஆழித்தேர். பொதுவாக இந்து சமய ஆலயங்களில் நடைபெறும் விழாக்களில் தேரோட்ட விழா என அழைக்கப்படும் நிலையில் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலய தேர் திருவிழாவினை மட்டும்தான் ஆழித்தேரோட்டம் என அழைக்கப்படக்கூடிய தனிச்சிறப்பு. இதற்கு முக்கிய காரணம் பொதுவாக காணப்படும் தேர்களின் வடிவமைப்பினை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமாக காணப்படுவதால் திருவாரூர் தேரை ஆழி என அடைமொழியோடு அழைக்கப்படுகிறது. ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்டு உலக அரங்கில் பேசப்படும் திருவாரூர் ஆழித்தேரானது அதனுடைய மர பீடத்தின் வடிவமைப்பும் அதில் காணும் 500க்கும் மேற்பட்ட கலைநயமிக்க சிற்பங்களும் எண்கோண வடிவில் குறுக்குவெட்டு தோற்றத்தில் 20 பட்டைகளாக இத்தேர் வடிவமைப்பும் ஆழித்தேர் கட்டுமானத்தின் இலக்கணமாக இருந்து வருகிறது. பெருமை மிகு ஆழித்தேர் பற்றியும் தேர் அசைந்து வரும் அழகை பற்றியும் தேவாரங்களிலும் பெரிய புராணத்திலும் கல்வெட்டுகளிலும் சான்று ஆவணமாக இருந்து வருகின்றன. 96 அடி உயரமும் 450 டன் எடையும் கொண்ட பிரம்மாண்டமாக ஆழித்தேர் வீதியினை ஆக்கிரமித்து நிற்க தேரின் முன்பக்கம் பிரம்மாண்ட வகையில் வடிவமைக்கப்பட்ட 4 குதிரைகள் கட்டப்பட்டு தேரை பாய்ந்து இழுத்து செல்வது போல் காட்சியளிக்கிறது. தேரின் முன்பக்கம் கட்டப்பட்ட 4 குதிரைகளும் 4 வேதங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 450 டன் எடையளவு கொண்ட ஆழித்தேர் வீதிகளில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் இழுத்துச் செல்ல ஏதுவாக 4 டன் எடையளவு கொண்ட 500 அடி நீளம் கொண்ட 4 பிரம்மாண்டமான வடங்கள் கட்டப்பட்டுள்ளதோடு தேர் சக்கரங்களை உந்த செய்யும் வகையில் புல்டோசர் இயந்திரங்களும் தேரோட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புல்டோசர் இயந்திரம் உள்ளிட்டவை தேரோட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தேர் வீதிகளில் சீராக செல்லும் வகையிலும் தேர் வீதிகளில் செல்லும் போது அதன் வேகத்தை முறைப்படுத்திடவும் தேரின் 4 இரும்பு சக்கரங்களிலும் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்டுள்ளது. தேரோட்டத்திற்கு நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் தேர் வீதியின் மையமாக செல்ல ஏதுவாக தேர் கொத்தனார்கள் மரத்திலான முட்டுக்கட்டைகளை தேர் சக்கரங்களின் அடியில் வைத்து முறைப்படுத்தி வருகின்றனர். பிரசித்தி பெற்ற ஆழித்தேரோட்ட விழாவில் திருப்புகலூர் வேளாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், தருமை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், திருப்பனந்தால் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தம்பிரான் சுவாமிகள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதுபோல பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களை அறிய ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.